வணக்கம் செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் மாநிலங்களின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் விமான நிலையத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வெளியுறவு கொள்கைக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி இலங்கையை விட்டு வெளியேறிய அதிபர் கோத்தபய ராஜபக்சே மாலத்தீவு சென்றடைந்ததாக தகவல் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம் செய்திகள் மாநிலங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினாறாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பதிமூன்று வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த அவர் பனிரண்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் இதில் தியோகர் கொல்கத்தா இடையேயான விமானப் போக்குவரத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் ஜார்க்கண்ட் மக்களின் கனவு நனவாகி இருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் மாநிலத்தின் இணைப்பு சுற்றுலா மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை மேம்படுத்தவும் இந்த திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் கொல்கத்தா மற்றும் தியோகர் இடையே விமான சேவையை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர் கொல்கத்தா பாட்னா புதுதில்லி ஜாம்ஷெட்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் தியோகருக்கு விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தாா் देवघर से कोलकाता के लिए फ्लाइट शुरू हो चुकी है रांची पटना और दिल्ली के लिए भी जल्द से जल्द फ्लाइट शुरू हो इसके लिए भी प्रयास चल रहे हैं देवघर के बाद बोकारो और दुमका में भी एयरपोर्ट्स के निर्माण पर काम चल रहा है यानी झारखंड में आने वाले समय में कनेक्टिविटी निरंतर और बेहतर होने वाली है साथियों कनेक्टिविटी के साथ साथ देश के आस्था और आध्यात्म से जुड़े महत्वपूर्ण स्थलों पर सुविधाओं के निर्माण पर भी केंद्र सरकार बल दे रही है बाबा बैद्यनाथ धाम भी, भी प्रसाद योजना के तहत आधुनिक सुविधाओं का विस्तार किया गया है இந்த விழாவில் ஜார்க்கண்ட் ஆளுநர் ரமேஷ் பாய்ஸ் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து தியோகரில் உள்ள தொன்மை வாய்ந்த பாபா வைத்தியநாத் கோவிலுக்கு செல்லும் வழியில் பிரதமருக்கு சாலையின் இருபுறமும் ஏராளமான மக்கள் உற்சாக வரவேற்பு பின்னர் பாபா பைத்யநாத் கோவிலுக்கு சென்ற பின்னர் பிரதமர் அங்கு சிறப்பு வழிபாடு நடத்தினார் சமூக சமத்துவமே இந்திய ஜனநாயகத்தின் உண்மையான அர்த்தம் என்பதால் அதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறுகிறார் பீகார் சட்டப்பேரவையின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பாட்னாவில் பேரவை வளாகத்தில் நடைபெற்ற வண்ணமக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி பீகார் சட்டப்பேரவை வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறினார் பேரவை பாரம்பரிய கலாச்சார அடையாளங்களை கொண்டது என்று குறிப்பிட்ட பிரதமர் சுதந்திரத்திற்கு முன்பு ஆளுநராக இருந்த சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா இந்த பேரவையில் இந்திய தயாரிப்புகளை ஊக்கப்படுத்தவும் சுதேசி சக்கரத்தையும் முன்னின்று வலியுறுத்தினார் என்று சுட்டிக்காட்டினார் ஜமீன் வாரி முறை ஒழிப்பு போன்ற முன்னேற்றகரமான சட்ட தீர்மானங்கள் பீகார் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்திய ஜனநாயகம் பல மாண்புகளை கொண்டது என்றும் சமத்துவம் சமூக நீதி போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் பிரதமர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார் மக்களாட்சியின் தாயாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மக்கள் உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் சம முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரதமர் கொண்டால் அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் என்றார் की वी आर अ लार्जेस्ट डेमोक्रेसी ऑफ द वर्ल्ड हम दुनिया की सबसे बड़े लोकतंत्र है और हम भी उसी को स्वीकार कर लिया है बार बार सुनने के कारण मैं आज भी दुनिया के मंच पर जब भी जाता हूं बड़े गर्व से कहता हूं कि विश्व में लोकतंत्र की जननी ये भारत है भारत मदर ऑफ डेमोक्रेसी है और हमने भी और बिहार वासियों ने तो खास दुनिया में डंका बजाते रहना चाहिए कि वी आर आ मदर ऑफ डेमोक्रेसी नीहार आल श्री नीतीश कुमार मुद्दे निश्कुमार பாட்னா வந்த பிரதமர் நரேந்திர மோடி தாம் வரும் வழியில் கூடி நின்ற திரளான மக்களை பார்த்து கையசைத்து உற்சாக மூட்டினார் நாடு முழுவதும் இன்று குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் குரு பூர்ணிமா வியாச பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த விழா ஆன்மீகம் மற்றும் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் தனிப்பட்ட ஒவ்வொருவரின் அறிவு வளர்ச்சிக்கும் வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் காரணமாக அமைந்த ஆசிரியர்கள் மற்றும் குருக்களுக்கு நன்றி தெரிவித்து நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது போதி மரத்தடையில் ஞானம் பெற்ற பிறகு புத்தர் தனது முதல் சொற்பொழிவினை இந்த நாளையொட்டி வழங்கியதாக கூறப்படுகிறது இதே நாளில் புத்தகையாவிலிருந்து சாரநாத் வரை பயணம் மேற்கொண்டு புத்தர் முழு நிலவு சொற் நாளில் சொற்பொழிவு நிகழ்த்தினார் புத்தரை பின்பற்றுவோர் இந்த நாளில் அவரை வழிபடுகின்றனர் இது தொடர்பாக பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இந்த நாள் ஒவ்வொருவரும் தங்களை வழிநடத்திய உருவாக்கிய மற்றும் வாழ்க்கையை கற்றுத்தந்த குருக்களுக்கு நன்றியை வெளிப்படுத்தும் நாள் என்று குறிப்பிட்டுள்ளார் கற்றுக்கொள்வதிலும் ஞானம் பெறுவதிலும் இந்திய சமூகம் பெரும் விருப்பத்தை கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் அஷாத பூர்ணிமாவை ஒட்டி புத்தரின் போதனைகளையும் நினைவு கூர்ந்துள்ளார் சமூகத்தின் மீது கருணையும் பேரன்பும் நிறைந்திட்ட அனைவரின் மீதும் மக்கள் அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் பதினெட்டாம் தேதி தொடங்குவதை முன்னிட்டு அதனை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க மத்திய அரசு வரும் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் பதினெட்டாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான பதினெட்டாம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடைபெறுகிறது எனவே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு ஏதுவாக மத்திய அரசு வரும் ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது இந்த கூட்டத்தில் அனைத்து நாடாளுமன்ற கட்சி தலைவர்கள் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச செயல்பாட்டுடன் நாடாளுமன்றத்தை நடத்துவது மற்றும் சுமூகமான முறையில் அவையை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கோரிக்கைகளை அவையில் விவாதிக்க அரசும் ஆயத்தமாக உள்ளது இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொள்வார் என்று தெரிகிறது பல்வேறு முக்கிய மசோதாக்கள் இக்கூட்டத் தொடரில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கனிமங்கள் மற்றும் சுரங்கத்துறை தொடர்பான ஆறாவது தேசிய மாநாட்டில் பேசிய அவர் கொரோனா பெருந்தொற்று தாக்கத்திற்கு பிறகு கடும் பொருளாதார நெருக்கடியை உலக நாடுகள் சந்தித்து வரும் வேளையில் நமது தேசம் பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வருவதாக குறிப்பிட்டாா் நாடு பல பொருளாதார நெருக்கடியையும் பணவீக்கத்தையும் சந்தித்தாலும் உலகின் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் வலிமையான தலைமையின் கீழ் நம் தேசம் துறையில் பாதுகாப்பாக உள்ளதாக அமைச்சர் கூறினார் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நமது நாடு பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் கனிம வளத்துறையில் அதிக உற்பத்தியை பெருக்கும் விதமாக பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துறையில் முழு வெளிப்படைத் தன்மையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வெளியுறவு கொள்கையில் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் பாதுகாப்பிற்கும் வெளியுறவு கொள்கைக்கும் பிரதமரின் தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நமது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி அருகே மிகவும் வலுவான நிலையில் நமது ராணுவம் இருப்பதாக கூறினார் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சினைகள் ராணுவ உயர் அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சி மற்றும் தற்சார்பில் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநர்களுக்கு புத்தாக்க பயிற்சி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை நாட்டில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் துறையாக உள்ளது என்று குறிப்பிட்டார் தேச கட்டுமானத்தில் இத்துறையின் பங்களிப்பு முழுமையாக வெளிப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த எட்டு ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்தியில் கொண்டுவரப்பட்ட அரசு சீர்திருத்தங்களில் பெரும்பாலானவை சமூக சீர்திருத்தங்களே என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் மத்தியில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு கடந்த எட்டு ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டினார் இந்த ஆண்டு இறுதிக்குள் பல்வேறு பணிகளுக்கு தேசிய பணியாளர் தேர்வு முகமை கணினி வாயிலாக ஆன்லைன் தேர்வுகளை நடத்தும் என்றும் அவர் கூறினார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மீனாட்சி லேகி உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் புர்கத் சித்திகோவுடன் புதுதில்லியில் பேச்சுக்கள் நடத்தினார் புதுதில்லிக்கு வருகை புரிந்த உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மீனாட்சி லேகி இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது மத்திய ஆசிய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளுக்கு அமைச்சர் மீனாட்சி லேகி பாராட்டு தெரிவித்தார் இது தொடர்பாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு இணை அமைச்சருடன் நடைபெற்ற ஆலோசனையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் இருதரப்பு உறவில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு வாக்குப் பெட்டிகள் வாக்குச்சீட்டு உள்ளிட்ட பொருட்களை மாநிலங்களுக்கு அனுப்பும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது குடியரசு தலைவர் தேர்தல் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து மாநில சட்டப்பேரவை செயலகங்களுக்கும் இந்த பொருட்களை கொண்டு சேர்க்கும் பணியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தேர்தல் அதிகாரிகளிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் குமார் தேர்தல் சுமூகமாக நடைபெற அனைத்து விதமான நடைமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டுமென அறிவுறுத்தினார் மேலும் தேர்தல் விதிமுறைகள் குறித்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் வாக்களிக்கும் வகையில் சட்டப்பேரவை வளாகத்திலும் தில்லி நாடாளுமன்ற வளாகத்திலும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு மூடி முத்திரையிடப்பட்ட வாக்குப் பெட்டிகள் உள்ளிட்டவை விமானம் மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்து நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முப்பத்தி இரண்டு மக்களவை பதினெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இவர்கள் வாக்களிக்க ஏதுவாக தில்லியில் வாக்குப்பெட்டிகள் நேற்று சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தது புதுச்சேரிக்கான வாக்குப்பெட்டிகளும் இதனுடன் சேர்ந்து வந்தது பின்னர் பலத்த பாதுகாப்புடன் தமிழக வாக்குப்பெட்டிகள் மற்றும் ஆவணங்கள் கார் மூலம் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்முவுக்கு சிவசேனா கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது மும்பையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே தமது கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினர்களுடன் ஆலோசித்து இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்துள்ளார் இந்த முடிவிற்கு பின்னால் எந்தவிதமான அரசியலும் இல்லை என்றும் பழங்குடியின சமூக மக்களின் மேம்பாட்டிற்காகவே இந்த முடிவை எடுத்ததாகவும் உத்தவ் தாக்கரே கூறினார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் பதினொன்று முப்பது மணிக்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் நாட்டின் கட்டமைப்பு மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள் வேளாண் வளர்ச்சி திட்டம் தொழில் முனைவு பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் வல்லுநர்கள் பங்கேற்க இதன் மறு ஒலிபரப்பு இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இணைந்திருங்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் ஐம்பத்து நான்காவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது பிற்பகல் ஒரு மணி அளவில் நடைபெறும் இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி தலைமையேற்று பட்டமளிப்பு விழா பேருரையாற்ற உள்ளார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் எல் முருகன் உள்ளார் தொடர்வது விரைவு செய்திகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் நகலை நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது இதனைத் தொடர்ந்து விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் நாளை முதல் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் ஆர் என் டாட் இன் என்ற இணையதளம் மூலம் விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அதன் பிறகு வரும் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அந்நகரில் உள்ள வீடுகள் மற்றும் முக்கிய சாலை பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் அந்நகரின் முக்கிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலும் கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள அந்தேரி பகுதியில் சுரங்கப்பாதை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பிரதான சாலைகளும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நரசிம்மம் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நாளான இன்று தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது மிகவும் பழமை வாய்ந்த நூற்றி எட்டு திவ்ய தரிசனத்திற்கு ஒன்றான அருள்மிகு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் நரசிம்மர் சுவாமி பிரமோற்சவம் நடைபெற்று வருகிறது பிரமோற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று திருத்தேர் உற்சவம் நடைபெற்றது திருத்தேரில் பவனி வந்த நரசிம்ம சுவாமியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஸ்ரீமத் பரமஹம் சேத்தியாதி முப்பத்தி ஓராவது பட்டம் மதுரகவி வானமாமலை ஜீயர் சுவாமிகள் ஒன்பதாவது சாதுர் மாசிய விரத அனுஷ்டான வைபவத்தை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி வானமாமலை மடத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார் இன்று தொடங்கி அறுபது நாட்கள் மடத்தில் எழுந்தருளியிருந்து இருந்து தினமும் பக்தர்களுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் வழங்கி அருள் பாலிக்கிறார் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு உரிய கால அவகாசம் வழங்கி மாணவர் சேர்க்கை நடத்திட வேண்டும் என்று கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வரும் நிலையில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படாமல் உள்ளது சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்னதாக மாணவர் சேர்க்கைக்கான காலக்கெடுவை முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் யூஜிசி உத்தரவிட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் கொரோனா பரவல் காரணமாக அனைத்து அரசு பள்ளிகளையும் மூடுவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது மணிப்பூரில் கடந்த சில நாட்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை பள்ளிகளை மூடுவதற்கு அம்மாநில பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது பனிரண்டு வயதிற்கு கீழ் உள்ள மாணவர்கள் கொரோனா தடுப்பூசிகளை இன்னும் செலுத்திக் கொள்ளாததால் அவர்களுக்கு கொரோனா பரவும் அபாயம் அதிகமாக உள்ளது இதனால் பள்ளிகளை மூடும் உத்தரவை மாநில அரசு எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து சுமார் ஒரு லட்சம் கன அடிக்கும் கூடுதலாக தமிழக பகுதிகளில் வந்து கொண்டிருப்பதால் ஒகேனக்கல்லில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் காவிரி ஆறு கடல்போல் காட்சி அளிக்கின்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு கர்நாடகா மற்றும் கேரள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபனி அணைகள் நிரம்பியுள்ளன இதன் காரணமாக இந்த இரண்டு அணைகளில் இருந்து உபரி நீர் முழுவதும் காவிரி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது வினாடிக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் இவ்விரு அணைகளிலிருந்தும் திறந்து விடப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வினாடிக்கு ஒரு லட்சத்திற்கும் கூடுதலான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை ஐந்தறிவு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கிறது மூழ்கடித்தபடி கடல் போல் காவிரியாறு ஆறு காட்சி அளிக்கிறது படர்ந்து விரிந்த இரு கரையை தொட்டு காவிரி ஆறு பாய்ந்தோடுகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது ஆற்றில் குளிக்கவோ ஆற்றை கடக்கவோ கரையோரங்களில் நின்று புகைப்படம் எடுக்கவோ தொடர்ந்து தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது கரையோர பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து தண்டபாணி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் எட்டு நான்கு ஒன்பது சதவிகிதமாக உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பதினைந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஏழு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் கொரோனாவுக்கு நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு பேர் கொரோனாவுக்கு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் பதினெட்டு ஆயிரத்து எழுநூற்று பத்து பேர் சிகிச்சையில் உள்ளனர் சென்னையில் எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேருக்கும் செங்கல்பட்டில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கும் கோவையில் நூற்று பதினாறு பேருக்கும் திருவள்ளூரில் நூற்று முப்பத்து மூன்று பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஐம்பத்து ஆறு கோடியே முப்பது லட்சத்து நாற்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்று காரணமாக இதுவரை அறுபத்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நோய் தொற்றிலிருந்து ஐம்பத்து மூன்று கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் இதுவரை நூற்று தொன்னூற்று ஒன்பது கோடியே பனிரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இதுவரை நூற்று தொன்னூற்று ஒன்பது கோடியே பனிரெண்டு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து பத்து கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோரு லட்சத்து பதினைந்தாயிரத்து அறுபத்தி எட்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன பனிரண்டு முதல் பதினான்கு வயது வரை உள்ள சிறார்களுக்கு முதல் தவணையாக மூன்று கோடியே எழுபத்து ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று தடுப்பூசிகளும் இரண்டாம் தவணையாக இரண்டு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன நாடு முழுவதும் இதுவரை ஐந்து கோடியே பத்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று ஒன்பது பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட பதினோரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எட்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன புதுச்சேரியில் இதுவரை பதினேழு லட்சத்து எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையை விட்டு அந்நாட்டு அதிபர் கோத்தபய ராஜபக்சே வெளியேறியுள்ளார் கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்நாட்டு மக்கள் அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனா் இதைத் தொடர்ந்து அதிபர் கோத்தபய ராஜபக்சே தனது மனைவியுடன் ராணுவ விமானம் மூலம் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளதாக இலங்கையின் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதனிடையே கோத்தபய ராஜபக்சே மாலத்தீவு சென்றடைந்துள்ளார் இந்நிலையில் கோத்தபய ராஜபக்சே மாலத்தீவு பயணம் மேற்கொள்ள இந்தியா உதவியதாக செய்திகள் வெளியானதை அடுத்து இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்தியா இலங்கையின் மக்கள் பக்கமே உள்ளதாக கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது சிரிய நாட்டு மக்கள் அந்நாட்டு எல்லையை கடப்பதில் மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் வழங்குவது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபை கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா வரவேற்றுள்ளது இதுகுறித்து ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர துணை பிரதிநிதி ரவீந்திரா பேசுகையில் சிரியாவிற்கு மனிதாபிமான உதவிகள் வழங்குவது குறித்த இந்த தீர்மானத்தால் சிரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள நான்கு மில்லியன் மக்கள் பயனடைவார்கள் என்றும் அதே நேரத்தில் சிரியாவின் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் உதவி தேவைப்படுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் சிரியாவில் ஏற்பட்டு வரும் தொடர் தாக்குதலால் அந்நாட்டு மக்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காமல் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனா் ரியோடி ஜெனிரோவின் வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மங்கினோஸ் பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒரு குழுவினர் மீது திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபருடன் தாக்குதலில் ஈடுபட்டனர் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கடுமையான மோதலில் ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரியோடி ஜெனிரோ நகர போலீசாரின் தலைமையகம் உள்ள பகுதிக்கு அருகே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தின் புதிய பிரதமர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை எட்டாக குறைந்துள்ளது இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தலைமையிலான அமைச்சரவையில் ஊழல் புகார் எழுந்ததையடுத்து இங்கிலாந்தின் புதிய பிரதமர் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இத்தேர்தலில் போட்டியிட பதினோரு பேர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் மூன்று பேர் வாபஸ் பெற்றுள்ளனர் இதனால் தேர்தல் வேட்பாளர்களின் எண்ணிக்கை எட்டாக குறைந்துள்ளது இங்கிலாந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களின் முன்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் தேர்தல் வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு போட்டியில் பெல்ஜியத்தின் லியானே டான்பிவை பி வி சிந்து எதிர்கொண்டார் இதில் இருபத்து ஒன்றுக்கு பதினைந்து இருபத்து ஒன்றுக்கு பதினொன்று என்ற கணக்கில் பி வி சிந்து வெற்றி பெற்றார் இன்று நடைபெறவுள்ள முதல் சுற்று ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் பிரணாய் காஷ்யப் சாய்னா நேவால் மற்றும் மால்விகா பன்சோத் ஆகியோர் விளையாடுகின்றனா் லண்டனில் நடைபெற்ற இங்கிலாந்திற்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது ஏற்கனவே இருபது ஓவர் போட்டித் தொடரை இந்திய அணி கைப்பற்றியது இதன் தொடர்ச்சியாக முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இருபத்தி ஐந்து புள்ளி இரண்டாவது ஓவரின் போது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று பத்து ரன்கள் மட்டுமே எடுத்தது இந்திய பந்துவீச்சாளர்கள் ஜஸ்பிரித் பும்ரா ஆறு விக்கெட்டுகளையும் முகமது ஷமி மூன்று விக்கெட்டுகளையும் பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் எளிதான இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரின் போது விக்கெட் இழப்பின்றி நூற்று பதினான்கு ரன்கள் குவித்து வெற்றி பெற்றது இதில் தொடக்க ஆட்டக்காரர்களான ரோஹித் சர்மா எழுபத்தி ஆறு ரன்களும் தவன் முப்பத்தோரு ரன்களும் குவித்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தனர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் வட தமிழகம் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக உதகமண்டலம் குந்தா கூடலூர் பந்தலூர் ஆகிய நான்கு தாலுகாக்களில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் விமான நிலையத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வெளியுறவு கொள்கைக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி இலங்கையை விட்டு வெளியேறிய அதிபர் கோத்தபய ராஜபக்சே மாலத்தீவு சென்றடைந்ததாக தகவல் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்